ஊரோடு எடுக்கிறதுக்காக நாங்கள் அனுராதபுரம் வந்திருக்கிறோம். விஜயம் செய்து இந்த கோயிலில் இருந்த மாவடி என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கின்ற கிட்ட அதில அவர் ஒரு உரையாற்றி இருக்கிறார். அன்றாவது அந்த அரவத்தில் உருவாற்றி அவர் இறந்தா போல 1925 அவற்றை ஞாபகமாக அவர் வந்த விஜயத்தை ஞாபகப்படுத்தி அனுராதபுரம் விவேகானந்த சபை என்ற சபை உருவாக்கப்பட்டது. அனுராதபுரம் நகரத்தில் இருக்கிற கதிரேசன் கோயிலில் வந்திருக்கிறோம். கதிரேசன் கோயிலுக்கு வந்தால் அந்த கதிரேசன் கோயிலில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பிள்ளையார் கோயில் இதோட சேர்த்தால் எல்லாம் இந்த ஸ்தாபனங்கள் நாளாக இருந்தாலும் கொண்டு கொண்டு சம்பந்தம். அதில் இருக்கிற ட்ரெஷரர் இதில் இருப்பார், செயலாளர் அதில் இருக்கிற மெம்பர் இதில் இருப்பார், எல்லாரும் அந்த ஒத்துமை, அதாவது கோயிலுக்கு ஒரு பங்கம் பெறப்படாது, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பங்கம் பெறப்படாது, சபைக்கு ஒரு பங்கம் பெறப்படாது, பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு பங்கம் பெறப்படாது. அந்த அதாவது கலந்து ஆலோசித்து அதை செய்து கொண்டு தான் போனேன். உண்மையில் அப்படி செய்து கொண்டு போகிக்க இந்த உள்நாட்டில் பிரச்சனைகள் தோன்றி 1985 இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல் வந்தது. 1977 கலவரம் அப்படி அப்படி வந்தா போல அன்றாதபுரத்தில் கடுமையாக தாக்கப்பட்ட காலம்தான் 1985 அதாவது வெள்ளரசு மருந்துக்கு வந்து சுட்டப்பட்டார். அதில் 99.9% தமிழாக்களும் வெளிநாட்டுக்கும் வெவ்வேறு இடங்களுக்கும் போயிட்டு அப்போ மிஞ்சி இருந்ததை கூட அப்போ இந்த நகரசபையில் வேலை செய்த தொழிலாளர் அவை ஒரு குஞ்சாக்கள் இருந்தவன் மற்றும்படி அந்த சிங்களாக்களோட மிக்ஸ் பண்ணினார்கள், கல்யாணம் மாதிரி பண்ணினார்கள். அவையும் ஒரு 20-25 குடும்பம் இங்கே தாங்கிச்சு. மிச்சம் எல்லாம் வெளிக்கிட்டு போச்சு. இந்த கோயிலும் சேதமடைஞ்சது. சரியான பாரிய சேதம். இந்த ஐயாவும் இன்னும் ஒரு டோப் ப்ராசஸ் சொன்னேன், இந்த பிரச்சனை வந்த உடனே உண்மையில் அந்த நேரத்தில் நாங்கள் அதாவது மனிதம் என்று சொல்றது எங்கேயும் இருக்கு, சொல்லப்படாத எங்கள்கிட்ட தாண்டிக்குது, சிங்களவர்கிட்ட இல்லை, முஸ்லீம்கிட்ட இல்லை, அவைகிட்டையும் இருக்கு அந்த மனிதம் என்று. அந்த நேரத்தில் ஒரு டோப் ப்ராசஸ் 40 பேரை எல்லாம் சேர்த்து பவுனியாக்கு ஏலிப்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு இடத்த போக ஒரு அந்த அந்த அவருக்கு இன்னும் பேர் முழுதுமா இன்னும் அத்தனை காலங்குழுமே பஸ் ஐட்டியுமே விதமாத்த மதநாயக நிமி சிறிசேன சிறிசேன விதமாத்தியா சிறிசேன விதமாத்தியான் சொல்லியிருக்கேன். அவற்ற மகன் ஒரு ஆமியில் தான் வேலை செய்தவர், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அந்த சிறிசேன விதமாத்தியா மதநாயக விதமாத்தியான் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட தான் இருந்தவர். அதுக்கு அடுத்த இது வந்து எங்கள்கிட்ட சைவாகல்ன்ற கூட வீடு, அதுக்கு அடுத்த வீடு சைவாக மெயின் ரோட்டில் நீங்கள் போக ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் பார்ப்பீங்க. அப்போ அந்த மெயின் ரோடு அதில் ஒரு ஒரு அவை இந்த ஒரு மகன் ஒருத்தர் இறந்து கொண்டு ஒரு சித்தாவுடன் இறந்தது. அப்போ தான் அதில் எல்லோரும் போய் சேர்ந்துருக்கணும்.
அந்த நிலந்தே பிரேச்சி நிதுறாங்க இது அப்ப அவ்வளவு பேரையும் அந்த சிறிசேன விதமாத்தியம் மதநாயக விதமாத்தியம் சேர்ந்து அந்த சாலிய குலத்தில் உள்ளத்தில் உண்டே ஒரு 40-45 டாப் பிராசஸ வச்சிருந்தேன் அப்ப அவ்வளவு டாப் பிராசஸ இருந்தால் பெரிய பிரச்சனைகளுக்கு தான் அவையும் அதாவது உயிர வருத்து தான் அவையும் அப்ப அவையெல்லாம் பாதுகாத்து கடைசியா அவற்றுடைய மகனுக்கு சொல்லி அந்த மகன் ஆமியில் இருந்தபடியால் அவர் வாகனங்கள் கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து இந்த 2DV சொல்றது ஆமி கேமில் கொண்டு வந்து விட்டுனான் பாதுகாப்பாக பவுனியாக அனுப்புறது இப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு இராணுவ வீரர் அவருடைய ஒரு சகோதரி மற்றும் அவருடைய குடும்பத்தவர்களை இந்த புலிகள் கொன்றபடியால் அந்த ஆவேசத்தில் அவர் துவக்கி எடுத்து அவ்வளவு பேரையும் அப்போ எல்லாரும் சேர்த்தா ஒரு நினைக்கும் ஒரு 5-6 பேர் தான் தப்பினது அதில் ஒரு ஆள் தப்பினால் இன்றைக்கு இருக்கிறார் வந்தாறுமுல விஷ்ணு கோயில் ஐயாவாக வந்தாறுமுல விஷ்ணு கோயில் ஐயாவாக இன்றைக்கும் கடமையாக இருப்பார் அவர் அண்டைக்கே விட்டுட்டார் இனிமேல் நான் கடவுளோடு தான் இருப்பேன் அரசாங்க வேலை செய்தார் இன்றைக்கு பூஜை கொண்டு இருக்கிறேன் அப்போ அப்படி அந்த 85 ஆண்டு கிளம்புறதோட எல்லாம் சிதறி போச்சு ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய செய்தி நடக்கல இங்கே முடிச்சிடும் அப்போ அந்த ரீதியில் நாங்கள் இந்த கோயிலை திருப்பி உண்மையில் எத்தனையோ பேர் திருப்பி போய் அதை இயக்குறதுக்கு பேரும் கொடுத்தோம் ஒரு தரும் பேரே இல்லை உண்மையில் அந்த நேரத்தில் இந்த கோயிலை சும்மா வேண்டாலுமே இயக்கி இருந்தால் கொஞ்சம் ஜனம் வந்திருக்கு இப்போ கோயில் இல்லை பள்ளிக்கூடத்தை பொறுத்த மாட்டில் பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு தரும் பேரையில்லை பாத்தியமேல் வேற இல்லை பிள்ளைகள் வேற என்ன வாராது அப்போ மிஞ்சினது அந்த நீராவி நான் சொன்ன மாதிரி நீராவியில் இருக்கிற அந்த முனிசிபல் வேலை செய்கிற ஆக்கள் அவைக்கு போகிறது ஒரு இடம் இல்லையே அப்பா வெஞ்சு தான் இருக்கும் விளங்கிச்சு எங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கணும் அவை போட்டினோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் என்னமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னால் இந்த டவுனுக்குள்ளேயே பிஸ்னஸ்லேயே நான் நினைக்கிற ஒரு 80% மேல ஆக்கள் தமிழாக்கள் தான் செய்து கொடுக்கின்றேன் விசேஷமாக படப்பிராட்சி அப்படிதான் நடக்கிறேன் அப்போ அப்படி இருக்கேக்க இந்த பள்ளிக்கூடம் இதண்டா போல அவ என்னென்ன இந்த பள்ளிக்கூடத்தை இந்த நீராவியில் அந்த அவைய காரணம் காட்டி நாங்கள் இதை பள்ளிக்கூடத்தை இயங்க வைக்க வேணும் நான் சொன்னேன் இது ஒரு சட்டத்தில் எடுக்கப்பட்ட பாடசாலைன்னு சொல்லி எடுக்க வைக்கணும் என்று சொல்ல அப்போ அந்த இதுக்கெல்லாம் போஷகராக இருந்தவர் கே.பி. ரத்நாயகம் அதனால அவர் வந்து சபாநாயகர் அவர் கே.பி. ரத்நாயகம் வந்து பதித்துற ஹார்ட்லி குறிச்சு படித்தவர் நல்லா தமிழ் கதைப்பார் அப்போ அவரோட ஆலோசனையோடு பழைய இவைந்தியாக்களுடைய இதோடு தான் ஒரு முஸ்லீம் பிரின்சிபலை வச்சு சென்னைக்கிறார்கள் ஏதோ அதை செய்யும் போன்னு சொல்லி போயிட்டினான் கோயில் அப்படியே அழிஞ்சு போகும் அப்போ நாங்கள் 2000 வரைக்கு 2000 வரைக்கு தான் இங்கே ஒரு ஐயா இருந்த செந்தில்நாதன் அப்போ அந்த பழைய இந்த ட்ரஸ்டியில் இருந்த ஆள் அவர் மற்றும் ஒரு 2-3 பேர் தான் இருந்தவர் அப்போ நான் உண்மையை சொல்ல போனால் நான் வந்து விமானப்படையில் இலத்திரியல் இதில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஜெய்வன் இருக்கிறேன் இலத்திரியல் வேலை சொல்லியிருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் என்னட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படி என்ன ஒரு ஆள் இருந்தார் கொடிகாமத்துலேருந்து ஒரு சிங்கள லேடிய கல்யாணம் கண்டு மிஸ் சின்னையான்னு சொல்லி அவரும் அந்த சேவை டிபார்ட்மெண்ட்டில் பெரியவர் அப்போ அவர் வந்து சொன்னார் ஐயா இந்த கோயில் அநியாயமாக அழியுது எங்களுக்கு வந்தது வெடி செய்யும் அப்போ என்ன செய்கிறது என்னங்க நாங்கள் விடையிலாது அப்போ நான் உடனே என்னுடைய பெரியவர் என்னுடைய இமீடியட் பெரியவரை கேட்டேன் ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சமய சம்பந்தமானால் நீங்கள் போய் செய்யலாம் பாசம் பண்ணப்படாத வாலண்டியர் சர்வீஸாக செய்யும் அப்போ அந்த நேரத்திலேருந்தே நான் சாதாரணமாக வந்து கடமை என்பது இதை வந்து பூஜைகளை செய்து கொண்டு போனேன் அப்படி செய்து கொண்டு போயிருக்கேன் ஒரு 2000 பெரிய கஷ்டத்தின் மத்தியில் தான் போகிறோம் ஆனால் நான் நினைக்க இல்லை இந்த கோயிலை இவ்வளவு கெதியன்னு நாங்கள் இதை கொண்டு வர முடியும் எங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க இந்த வார ஆக்கள் எல்லாரும் தமிழ் ஆக்கள் அல்ல கொஞ்சம் தமிழ் ஆக்கள் வலுக்குற வார ஆக்கள் தான் சிங்கிள் ஆக்கள் தான் சிங்கிள் பௌத்த ஆக்கள் தான் இங்கே வாரம் அப்போ அந்த நேரத்தில் 2013 நாங்கள் இது கும்பாவை செஞ்சது நாங்கள் 2013 60-5000 பேர் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ இன்னொரு அதுக்கு விசேஷம் என்னென்னா இந்த கும்பாவசத்தில் இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற வேல் வந்து பழைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அதை இங்கே எங்களுக்கு தந்தவர் வைக்கிறார் ஆர் என்னத்தை சொன்னாலும் இது என்னுடைய அபிப்பிராயம் இந்த யுத்தம் நடைபெறாட்டில் நாங்கள் இப்படியும் கதைக்க இல்லாது எவரும் மறுக்கலா சரியோ பிள்ளையோ வேண்டது இல்லை கதை அந்த யுத்தத்தை ஏதோ ஒரு வழியில் அமர்த்தினபடியாதான் நாங்கள் இப்படி கதை சொல்லியிருக்கோம் இல்லாட்டி நான் ஆரம்பத்தில் மாதிரி தான் அங்கே உள்ளுக்கு தான் இருப்போம் வெளியில் வெளிக்கிட மாட்டோம் அப்படி இல்லை பஸ்ஸுக்கு போனாலும் பொழியில் இல்லை அங்கே போனாலும் பொழியில் இல்லாது இப்போ இந்த கதைக்கக்கூடிய ஒரு சூழல் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து சண்டை நின்றபடியா அப்போ அப்படியான ஒரு இதில் அவர் தான் எங்களுக்கு இந்த வேலை தந்தவர் மற்ற இதுகள் எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் சிங்கள மக்கள் தான் எங்களுக்கு பேரிய உதவிகள் தான் செய்தவர் அந்த ஒரு மாதிரி செய்து கொண்டு வந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் உண்மையில் அந்த விவேகானந்த சபையம் இயக்குறதுக்கெல்லாம் இங்கே குறிப்பிட்டபடி சொல்ல போனால் ஒரு
ஒரு தராதரம்னு சொல்லி இல்லை, அது ஓரளவுக்கு நின்று பிடிக்கக்கூடிய ஆக்கள் இல்லை. எனக்கும் சிங்களம் கதைப்பேன் இல்லாமல் எழுத தெரியாது, ஓரளவுக்கு வாசிப்பேன். இப்போ அதோ நாங்கள் பிடிச்சி சிங்களத்தில் தான் தபால் எழுதுவோம். இங்கே யாழ்ப்பாணம் இல்லவே சிங்களத்தில் தான் தபால் எழுதும். இப்போ சிங்களத்தில் தபால் எழுதி எழுதி கண்டாலும் ஏதோ உங்கள்கிட்ட பிரச்சனைகளை சொல்லி கிள்ளி எங்களுக்கு வேறி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த கிட்ட இருக்கிற சுவாமியார் ஜெயந்தி நாயக ஆமுத்துரு, மிருசி வெட்டி நாயக ஆமுத்துரு, இப்போ இருக்கிற அந்த உடமலுவ நாயக ஆமுத்துரு, மற்றது சாரானந்த நாயக ஆமுத்துரு, இச்சால கடபன நாயக ஆமுத்துரு, அங்கே சிங்ககடவ நாயக ஆமுத்துரு, எல்லாரும் என்னென்னால் அந்த எங்கெல்லாம் ஒரு நம்பிக்கை விளங்கிச்சுட்டோம். அப்போ சாமியார் இருந்த சாமியார் அவள் என்ன பிரச்சனை இருந்தாலும் போனோம், உண்மையில் என்னத்தை செய்தாலும் இவ்வளவோ உதவிகளை அவை செய்தவை. அது அவைகள் இல்லையானால் நாங்கள் இங்கே இருக்கையிலா விளங்கிதில் அவனால் சொன்ன 32 பல்லு கிடையில நாங்கள் இருக்கிற மாதிரிதான். ஏதோ அதுக்காக நாங்கள் தலைவுணியே இல்லை, விளங்கிச்சுட்டோ, அதுக்காக நாங்கள் தலைவுணியே இல்லை, தலை நிமிந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவைக்கு அடிமையாக இல்லை, நாங்கள் ஏதோ கூட்டு கொடுத்து சப்போர்ட்டோட ஏதோ எங்கள்கிட்ட இதையும் செய்து கொண்டு நாங்கள் அவைக்கும் எங்களால் இயன்றதில் நாங்கள் செய்து கொண்டு நான் போகிறோம். அவை இந்த ஏனென்றால் இதில் ஒரு விசேஷம் என்னென்றால் அந்த பௌத்த ஹிந்து கலாச்சாரங்கள் மற்றது சமயங்கள் எல்லாம் கிட்டக்கிட்ட ஒன்று தான். இப்போ எங்கே போனீங்க என்றாலும் பிள்ளையாரை பார்க்கலாம், இந்த இங்கே போன பணத்தில பார்த்துருப்பீர்கள். இப்போ இங்கே வாசலில் எங்கே எத்தனை பிள்ளையார் வச்சுருக்கன்னு பேரும் எல்லாரும் கூட அதை விட அங்கே எங்களுக்கு அந்த ஊர் புரோகிதம் மாதிரி இஞ்சி எங்களுக்கு வரதில்ல பிள்ளையார் தானம் பண்ணு, எனக்கு கிட்ட தெரியும் பிள்ளையார் தானம் பண்ணு தான் சொல்லுவாங்க. பிள்ளையார் தானம் பண்ண அவள் பொங்கு வினா நாங்கள் போய் பூஜை செய்து போட்டு வரோம். அதெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, நாங்கள் தொடங்கின கஷ்டப்பட்டு நாங்கள் இதில் கொண்டுருக்கீங்க. அங்கால அந்த விவேகானந்த சபையில் ஒரு 4 கட்டிடம் கட்டி கொடுக்குறதுக்கு ஆயுதப்படுத்தின நாங்கள் ஆயுதப்படுத்த நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ் ஞானம்னு சொல்லி எஸ்எஸ் ஞானம்னு சொல்கிறதுக்குள்ள எஸ்எஸ் ஞானம் என்றால் அது அண்டனிஸ் ஞானம். இவர் சண்முகன் சிவஞானம் என்று சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் காரநகரில். அவர் தான் அவருடைய மச்சானம் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் வந்திருந்தால் எங்கள்கிட்ட முதல் முதல் அதில் 2 கடையை தான் செய்கிறான்னு சொல்லி கொடுத்தது. 10 வருஷத்துக்கு கொடுத்து நாங்கள் அப்போ எங்கள்ட்ட நாங்கள் அக்ரிமெண்ட்லேயே எழுதிட்டாங்க கிடையாது. எங்கள்ட்ட காசுகள் ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, நீங்கள் கட்டிடத்தை கட்டுங்கோ, நாங்கள் அதில் ஒரு அரைவாசி வாடகை தாங்க, அரைவாசி கட்டிடத்துக்கு களி கட்டு பண்ணுங்க ஓமெண்ட்டு சொல்லித்தான் அந்த அக்ரிமெண்ட் எடுத்தேன். வாடகை 4000 அந்த நேரத்திலே நாலு எங்களுக்கு காசு உண்டு இல்லை. எங்களுக்கு என்னென்னா அந்த அதுக்கண்டு ஒரு கட்டிடம் வேணும் இல்லை விவேகானந்த சபைக்கன்று. முந்தைய அந்த விவேகானந்த சபையில் வந்தால் தங்கி நிற்கிறதுக்கு சைவ சாப்பாட்டு கடை எல்லாம் கிடந்தது விளங்குது. அப்போ எங்களுக்கு அந்த திருப்பி அதை கொண்டு வந்துடுவோம்ன்றது தான் ஒரு நோக்கம். அப்போ நாங்கள் நம்பினா தானே இப்போ யாழ்ப்பாணம் பார்த்தீங்களா இங்கே வந்தோடு தமிழன் எங்களை மாற்றணும்னு என்ன போவே கட்டாசி வேறையும் நினைக்க மாட்டோமே என்ன ஏதோ நாங்களும் அது ஒரு கும்பிட்டு தெய்வம் கொடுப்பா சொல்லி சரி ஏதோ செய்வோம். அவன் கொடுத்துட்டு இப்போ இந்த 2010 வந்துக்கிட்டால் எனக்கு ஒரு பெட்ரோல் செட்டு அப்ரூவல் வந்துவிடக்கு ஐயா. அப்போ எனக்கு அதை விட்டுட்டு நான் உண்மையில் நாங்கள் அந்த விவேகானந்த சபைக்கு என்ட்ரன்ஸ் வச்சதுங்க வந்து பெட்ரோல் செட்டு இருக்கிற பக்கம் தான் முதல் தீர்மானத்தின்படி பேந்தின் நாங்கள் பார்த்தோம்னா இந்தால் கேட்குது அந்த ஆள் ஏதோ எங்களுக்கு கட்டாயம் உதவும் தானே சரி அதை விட்டுட்டு நாங்கள் மற்றவளமாக போடுவோம்னு சொல்லி சரி ஐயான்னு சொல்லி 63 பர்சஸ் கொடுத்தது. இந்த மனிதன் என்ன செய்திருக்கின்றால் எங்கள்கிட்ட அந்த இல்லை இதில் அக்ரிமெண்ட்டில் 15 வருஷத்துக்கு வேண்டி கொண்டு ஏஜி விதானியர் மற்ற எல்லா அவையிலையும் எல்லாரையும் நான் சொல்லல அவையில் பெரிய குறிப்பிட்ட அதிகாரிகளை பிடிச்சி கொண்டு தண்டை பேருக்கு ஒரு 30 வருஷத்துக்கு உறுதி எழுதி விட்டார். எப்போ 2015 எங்களுக்கு தெரியாது. 2015 வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாராது இந்த இறங்க கோயிலை செய்யுங்க ஐயா, முள்ளு கம்பி அடியுங்க ஐயா, அதை செய்யுங்க ஐயான் எங்களுக்கு தெரியுமே. எங்களுக்கு தெரியா இந்த மனிதன் இப்படி செய்யுது. ஆனால் இடையில கேள்விப்படையே சொன்னாங்க இப்படி இருக்கு சத்தமாக கிடக்கு சிசி அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் செய்யல எது கோயிலான் தானே இல்லையா கோயிலான் தானே கோயிலான் தானேன்னு உட்காந்துக்க போட்டுக்கிட்டார். போட்டால் அதுதான் இப்போ அங்கே யாழ்ப்பாணத்தில் கேட்டால் காரணங்கள் அது ஈழத்து சிதம்பரத்தில் அவர் தான் கடவுள் என்று சொல்லிவினான். காசாலே எல்லாத்தையும் தெரியலான்னு தானே இங்கே காசு எடுத்துட்டு அங்கே செய்த இல்லையா சரி ஓட்டும் அனு விட்டு அது விட்டால் பேந்தன் இருக்கிறார் மிச்ச இடத்தையும் தான் எடுக்கிறதுக்கு பேந்தங்களவா ஒரு அதாவது தஞ்சை இந்த பள்ளிக்கூட உறுதி கிடக்க இல்லை அது பள்ளிக்கூட உறுதியை காட்டித்தான் இங்கே காணி பண்ணுறது இப்படி அக்காவை காட்டி தங்கச்சியை முடித்த மாதிரி தங்கச்சியை காட்டி அக்காவை முடித்த மாதிரி இந்த வேலை தான் சரி இப்படி உண்மையில் செய்கிறேன்னா ஒரு பெரிய மெனவிறந்தக்க விஷயம். ஒரு தமிழன் இங்கே வந்து அதுவும் பெரிய பட்டயம் அடித்து கொண்டு பொன்னாடையும் போட்டு கொண்டு சிவம் செம்மென செம்மல் சிவமென செம்மல் அண்டுக்கான பட்டங்களும் வேண்டி கொண்டு பட்டம் கொடுக்குறவங்களை கேட்கவும் நான் அவங்களுக்கும் எல்லாருக்கும் எழுதினது இது இன்னும் பெரிசாக வெளியே நாங்கள் அதுக்கு விளக்கு போட்டுடாக்கு அதுக்கும் விளக்கு போட்டுடாக்கு
இந்தியாவில் ஒரு தினம் கொடுத்த இந்த நீங்கள் போய் பார்ப்பீங்களே நீங்கள் இருக்க அவங்களை கொண்டு அது வட்டத்தை காட்டி கொண்டு போவேன். இதில் இருந்தையா இந்த காணி இந்த ரோட்டு இருக்கு இல்லையே, இந்த காணியால் அப்படியே சுற்றி இந்த பேர் மட்டும் கதிரேசன் கோவில் அங்கால அடுத்த விவானந்த சபை அதுதான் பெட்ரோல் எடுத்துட்டு இருக்கிறான் அங்கால பிள்ளையார் கோவில். அப்போ இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் நான் நேற்று முன்னாலும் அந்த சுத்தப்படுத்தி போய் பெரிய சண்டை பிடிபட்டு அவனோட அவன் டியூஷனத்தால் பேசி நான் நம்மட்டு பேச நாங்கள் பேச இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் இல்லையே நான் வந்து பேசினா இல்லை ஏஜியை வந்து கதை பேரன் சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ போனீங்கன்னா பார்க்கலாம் சுத்தம் பண்ணி கிடக்கு. அப்போ அங்காலே அந்த விவேகானந்த சபையில் மூலையில் ஒரு கடை கிடக்கு, அவர் மீன் பிடித்தார் இல்லைஞ்சிடா பிள்ளையாருக்கும் முன்னால் தான் ஆனால் செய்கிற வைக்க இப்போது கடவுள் இருக்கா காட்டணும் என்ன உண்மையில் எப்படி அதுதான் உண்மை. இப்போது அவருக்கும் ஒரு சண்டைலாம் கிடக்கு. இவரும் இது இப்போ இந்த ஒரு இவரும் ஒரு ரிட்டையர்ட் ஆமிங்காரன் அவர் சொல்லுவார் நானும் மாமி நீ நான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன அப்படி இல்லையே. அவர் அந்த கணக்கில் வாராக்கு அது இந்த சீட்டையும் சரிவரான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமோ அவரும் அதில் ஒரு பிள்ளையாரை வச்சு அதெல்லாம் கலெக்டன்ட்டு சொல்லி கலெக்டியாச்சு. இருந்த அந்த அந்த அதுலேயும் ஒரு ஒரே கர் காணி இந்த காணிகளுக்கு எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய இது இருக்குது. அந்த ப்ரொவின்ஷியல் லேண்ட் கமிஷனர் அண்டால் மாகாண காணி ஆணையர் இது சம்மந்தமாக கதை கேட்க எனக்கு சொல்கிறார் அந்த அவர் அந்த கான்கிரீட் வேலை செய்கிறவர் 25 லட்சம் ரூபா தாரணம் சாமி நீங்கள் அதை போயிட்டு கோயிலில் செய்யுங்க. நான் இப்போ சொன்னேன் இங்கே வாய்யா இந்த கோயில் 20 நீ இப்போ அப்போ 2000 எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது இதுக்கெல்லாம் உப்படியானவர்கிட்ட ஒரு 5 வேண்டாம் இல்லை என்ன ஒன்று 5% வேண்டாம் இந்த ஒரு அங்குல காணின்னு நான் எதிர்காலத்தில் என்ன செய்யா காட்டுறது நாங்கள் எங்கள் யார்களுக்கு வந்த அவரிடம் வேண்டாம் நான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன அப்படி இல்லையே கிணறை எடுத்து கொண்டு இருக்கிறேன் இது எல்லாருக்கும் வழுதினதுதான் என்ன மருந்து கொண்டு தான் விடுறா இல்லை என்ன எழுதி எழுதி கொண்டு இருந்தால் தானே அவனுக்கு ஞாபகம் பெறவோட இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஏன்னா இது மீடியாஸுக்கு நாங்கள் இன்னும் போட இல்லை உண்மையில இன்னும் போடல ஆனால் போடுறதுக்கான ஒழுங்கு செய்து கொண்டு இருக்கோம் ஏன்னா அவைக்கும் தெரியத்தானே உண்மையில. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவையா ஒரு ஒரு தேர் ஓடினா நான் 3 ஓடணும் பண்ணிக்கணும் ஒரு மடம் கட்டினா அதை இடிச்சு போட்டு 2 கட்டணும் இப்போ இந்த அடுத்த வருஷம் தெரியும் அது 2 இடிச்சு போட்டு 3 கட்டணும்னா 3 கட்டுறது 2 இடிச்சு போட்டு ஏன்னா குளம் போட இல்லை விளங்கு அஞ்சு தான் எங்கள் தியாகங்களே வீடு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னார் இந்த மரவன்புல விசாரிச்சு தான் அவர் அங்கேருந்து ஒன்று சொல்கிறார் ஐயா நான் அதுக்காக வரல நான் சொல்றேன் பேப்பரில் விடுறார் எல்லாரும் வந்தான் பெறத்தான் இந்து மக்களை தவிர அப்போ நாங்கள் இங்கே இருந்து நாங்களும் வந்தான் பெறத்தான் தான் நாங்களும் ஓடுறதை குண்டிய தடவை கொண்டு அப்படி சொல்லலாமே நாங்கள் இங்கே ஒருத்தர் மங்களை சொல்ல இல்லை இங்கே ஒருத்தர் மங்களை சொல்ல இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா தானே வந்து எவ்வளோ பக்தியாக ஏதோ கடவுள் கொடுக்குறோம் அவைக்கு கொடுக்குறது தானே கடவுள் எங்களுக்கு தான் தருகிறது இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு தராதான்